ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் கிளியராக அண்டர் வாட்டர் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங்கிற மாட்டேன், ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அண்டர் வாட்டரில் எப்படி ஸ்விம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் என்ன செய்யணும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஃபஸ்ட், எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவீங்களா அதை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்கணும். அதை எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னா, நின்று ஒரு செஸ்ட் அளவில் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு தண்ணியில் கீழே போய் நீங்களே அப்படியே உட்காந்து தரையை தொடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிறணும். இப்படி அது எப்படின்னா அப்படியே உட்காரணும். அப்படியே போய் சிட் டவுன் பண்ணி கீழே தரையை தொட முடிஞ்சதுன்னா நீங்கள் அண்டர் வாட்டர் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களால் தொட முடியலை, நீங்கள் உள்ளே போனோடனே உங்கள் பாடி அப்பாகுது. ஆக்சுவலி ஹியூமன் பாடி எல்லாமே அப்பாகும், ஃப்ளோட் ஆகும். அப்படிங்கிறப்ப உங்களால் அண்டர் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் போய் தரையை தொட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இது வரலனா போய் தரையை தொட முடியலை அப்படின்னா நீங்கள் திருப்பி திருப்பி இதையே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களால் நல்லா ஹெட் ஆன் பண்ணி நீங்கள் தரையை தொட்டு உள்ளே ஏதாவது ஒரு பொருளை போட்டு அந்த தரையில் போய் எடுத்து வரணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த அண்டர் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் தான் நீங்கள் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங்கே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் தரையில் போய் உட்கார் அண்டர் வாட்டரில் எவ்வளோ நேரம் உள்ளே உட்கார முடியுது, தண்ணிக்கு உள்ள சிட் டவுன் பண்ணி பாடி அப்பாகாமல் தண்ணி நம்மளை அப் பண்ணோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்படி நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 செகண்ட்ஸாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ணி தண்ணிக்குள்ளே இருக்க முடியுதா, பாடி நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாடி அப் ஆயிடும். ப்ரீத்தை அவுட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி பாடி அப்பாகாது, நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம். உங்களால் எவ்வளோ நேரம் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ண முடியுதோ, ப்ரீத் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் உள்ளே இருக்க முடியுது தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 5 செகண்ட்ஸாவது உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். நெக்ஸ்ட்டு எப்படின்னா, ஒரு வால் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, ஜஸ்ட் திஸ் வால் வால் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சேம் சிட் டவுன் பண்ணி உட்காந்து வாலில் காலை வச்சு புஷ் மட்டும் ஆகணும். பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் வச்சிங்க பாடி ஸ்டே இப்படி இருந்தோ இல்லை இப்படி இருந்தோ இல்லை இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளோட் ஆகாது, அண்டர் வாட்டர் ஃப்ளோட் ஆகாது. அதுக்கு ஃப்ளோட் பண்ண மாட்டாங்க, சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி சப்மரைன் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நான் பண்ணுறேன் பாருங்கள். வால் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு வாலில் காலை வச்சு உள்ளே போயிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் சப்மரைன் மட்டும் பண்ணணும். ஸ்விம்மிங் நான் அது வெறும் ஸ்விம்மிங்கே பண்ணலை, நான் அண்டர் வாட்டரில் இப்படி தான் ஸ்விம் பண்ணணும், கையை காலை அசைக்கணும் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், வாலில் கிக் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் தண்ணியை கிழிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பாடி அப்படியே தண்ணியை பேலன்ஸ் பண்ணி உள்ளே போகிறேன். நான் மேலே வரல உள்ளேயும் போகல, கரெக்டாக ஒரே லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதுதான் அண்டர் வாட்டருக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய சில விஷயங்கள். அப்புறம் தான் நீங்கள் அண்டர் வாட்டருக்குள்ளே ஸ்விம் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். கையை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தோடனே ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்விம் பண்ணோடனே உங்கள் மேலே கொண்டு வரும். ஏதாவது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா உங்களை மேலே கொண்டு வரத்தான் பார்க்குமே தவிர அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்விம்மிங் வந்து யூஸ்ஃபுல் ஆகாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணிக்கு முன்னாடி
அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த சப்மரின் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் லைட் ஒரு ஆக்சன், ரெண்டு ஆக்சன், ரெண்டு லெக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர, எடுத்த உடனே அண்டர் வாட்டரில் ஸ்விம்மிங் இங்கேருந்து அந்த லென்த்து ஒரு ஒரு 25 meters அண்டர் வாட்டர்லேயே நான் ஸ்விம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. சப்மரைன் தான் என்ன பொறுத்தவரை முக்கியம். ஒன் செகண்ட் பண்ணி காட்டுறேன் மறுபடியும். இந்த சப்மரீனை எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லில் பாதி லென்த்து 10 to 15 meters வரைக்கும் சப்மரீன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பாடி மேலே வந்துடும். உங்கள் பாடி மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் சப்மரீன் ப்ரீத் ஹோல்ட் பண்ணியிருந்து மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் சப்மரீன் பண்ணலாம். சப்மரீன் பண்ணும்போது என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி ரெண்டு கை, ஒரு கை மேலே ஒரு கை வச்சு இப்படி தலைக்கு பின்னாடி இப்படி லாக் பண்ணிடணும் ஹெட்டுக்கு நேராக. அப்படின்னா தான் தண்ணியை கிழிச்சிட்டு ஃபோர்ஸாக போகும். கால் எப்படின்னா கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். எப்படி வாலில் கிக் பண்ணணும் அப்படின்னா, நல்லா உட்காந்து நல்லா உள்ளே ஹெட் டவுன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் வாலில் காலை வச்சு வச்சவனே புஷ் பண்ணிடணும். நம்ம மேலே பண்ணி காட்டுறேன். மேலே பண்ணுவோம்ல ஃப்ளோட்டிங்காக, வால் கிக் ஃப்ளோட்டிங் பண்ணுவோம்ல, அதே போல் தண்ணிக்குள்ளே ஜஸ்ட். நான் இது வந்து அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங்க்கு முன்னாடி ஜஸ்ட் அண்டர் வாட்டர் சப்மரைன் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் அண்டர் வாட்டரோட பேசிக். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம், எப்படி இப்படிலாம் ஸ்விம் பண்ணலான்ட்டு, அதை போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோதாங்க கைஸ் இந்த சின்ன வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது யாராவது ஸ்விம்மிங் ஃபுல் ஸ்விம்மிங் பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.